வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையே நடந்த மூணாவது டெஸ்ட் போட்டி நடந்த அகமதாபாத் ஆடுகளம் வந்து டெஸ்ட் போட்டி விளையாடுவதற்கு வந்து தகுதி இல்லாத ஒரு ஆடுகளும் அப்படிங்கிற மாதிரி முன்னாள் வீரர்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியினுடைய வெற்றியை வந்து விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அகமதாபாத்தில் நடந்த பகலிரவு டெஸ்ட் போட்டியில் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வந்து ஜெயிச்சிருப்பாங்க இதன் மூலமாக தொடர் வந்து ரெண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் வந்து இந்தியா வந்து இப்போ முன்னிலையில் வந்து இருக்காங்க டெஸ்ட் போட்டி வந்து ரெண்டு நாளில் வந்து முடிஞ்சிருக்கு ஒட்டுமொத்தமாக இந்த ரெண்டு நாளில் வந்து முப்பது விக்கெட் வந்து வீழ்ந்திருக்கு அதில் வந்து பதினோரு விக்கெட் வந்து அக்ஸர் பட்டிலும் ஏழு விக்கெட் வந்து அஸ்வினும் வந்து எடுத்திருக்காங்க உலகத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் போட்டியில் மிக குறைவாக பந்து வீசப்பட்டு ஆட்டம் வந்து முடிவுக்கு வந்ததில் இந்த டெஸ்ட் போட்டி வந்து ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு ரெண்டு மிகப்பெரிய அணிகள் வந்து மோதுறாங்க அப்போ ரெண்டு நாட்டு ரசிகர்கள் மத்தியிலே நல்ல ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கும் ஆனால் ரெண்டு நாளில் பார்த்தீங்க அப்படின்னா போட்டி முடியிற மாதிரி ஆடுகளத்தை வந்து அமைச்சிருப்பது பற்றி தான் முன்னாள் வீரர்கள் வந்து கண்டனங்களை தெரிவிச்சிட்டுருக்காங்க விவிஎஸ் லக்ஷ்மன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஆடுகள வந்து டெஸ்ட் போட்டியை நடத்துவதற்கு தகுதி இல்லாத ஒரு ஆட்களும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்திய முன்னாள் சுழல் பந்து வீச்சலரான ஹர்பஜன் சிங் வந்து ட்விட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் போட்டிக்கு அகமதாபாத் ஆடுகளம் வந்து சரியானது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவரும் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கருத்தை வந்து சொல்லியிருக்காரு யுவராஜ் சிங் வந்து என்ன சொல்லியிருக்காருனா இந்த ஆடுகளத்தில் வந்து அனில் கும்ப்ளே ஹர்பஜன் இவங்க ரெண்டு பேரும் வந்து இது போன்ற ஆடுகளத்தில் வந்து பந்து வீசியிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் வந்து எட்நூறுலேருந்து ஆயிரம் விக்கெட் வரைக்கும் வந்து வீழ்த்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யுவராஜும் பார்த்தீங்கன்னா அவருடைய கண்ணனத்தை தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி இங்கிலாந்து அணியுடைய முன்னாள் கேப்டனான மைக்கேல் வான் வந்து என்ன சொல்லியிருக்காருனா இது போன்ற ஆடுகளத்தில் வந்து ரெண்டு இன்னிங்ஸ் வந்து பத்தாது எங்களை மாதிரி வீரர்களுக்கு வந்து மூணு இன்னிங்ஸ் வந்து தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து கருத்து சொல்லியிருக்காரு சுனில் கவாஸ்கர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆடுகளத்துக்கு வந்து ஆதரவாக கருத்து சொல்லியிருக்காரு கவாஸ்கர் வந்து என்ன கேள்வி எழுப்பியிருக்காரு அப்படின்னா இந்த ஆடுகளத்தில் வந்து ரோஹித் சர்மா கிராலை போன்ற வீரர்கள்லாம் வந்து அரை சேதம் அடிக்கலையா பேட்ஸ்மென்கள் வந்து எப்படி பால் எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறதுனா அவங்களுடைய மனநிலையை பொறுத்த தான் அப்படிங்கிற மாதிரி கவாஸ்கர் மட்டும் தான் இந்த ஆடுகளத்துக்கு ஆதரவாக கருத்து சொல்லியிருக்காரு அதேமாதிரி இங்கிலாந்து அணியினுடைய முன்னாள் சுழல் பந்து வீச்சலரான மைக்கேல் ஸ்வான் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆடுகளத்தை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக டெஸ்ட் போட்டியிலலாம் வந்து விளையாட முடியாது அப்படிங்கிற மாதிரி அவரும் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காரு இது போன்ற இன்னும் போல கிரிக்கெட் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி